என்ன மாமா நல்லா இருக்கலா வாடா புக்குட்டி வாடா வாடா ஆமாம் இந்த நட்டுணை என்னாச்சு மாமா அதை ஓப்பன் பண்ணாலே திஸ் அக்கௌண்ட் பின் சஸ்பெண்டட் அப்படின்னு வருது ஏன் என்ன பண்ணி சும்மா இருக்க மாட்டியில ஏதாச்சும் பண்ணி விட்டியலாம் நீங்க நம்ம என்னடா பண்ணுறோம் நம்ம வாட்டுக்க ப்ரோக்ராமை பண்ணி பண்ணி கொடுக்குறோம் உள்ளே இருக்கிறோம் அதில் வந்து ஏதோ சர்வரில் ப்ராப்ளம் வாங்கி போச்சிடா என்ன இப்படி சாதாரணமாக சொல்லுறிய எவ்வளோ ப்ரோக்ராம் வந்துகிட்டிருக்கு டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி திடீர்னு ப்ராப்ளம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அது சரி பண்ணுறது இல்லையா தாண்டா சரி பண்ணுறதுக்கு தாண்டா சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை அப்பப்போ வரும் அப்புறம் அந்த சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் சரி தான் கொடுத்தேன் அவங்களா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது இந்த தடவை வந்திருக்கிற பிரச்சனை ஏதோ கொஞ்சம் மேஜராக இருக்கும் போல் அவங்கள்ட்டையும் நம்மளும் ஃபோன் போட்டு என்ன அதுன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்தா சரி பண்ணுறேன் அந்த சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணுறான்னு தெரியலை ஏதோ பண்ணுறாங்க பண்ண முடியலையா இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அதை என்ன பண்ணுறது தெரியலை வேடா வாங்க வாங்க பேச்சு மட்டும் இல்லை பேச்சு பேச்சுறியா ஒரு சர்வரை சரி பண்ணி கரெக்டாக வச்சுக்க தெரியலையே என்ன வேச்சு போங்க நீங்கள் சரி சரி இதெல்லாம் நம்ம கையில் என்னடா இருக்குது ஏதோ நம்ம நல்லா முடிஞ்சதை இருக்கோம் சரி இன்னைக்கு ஆச்சா என்ன சொல்ல போறியா பரவாயில்லடா வியாழக்கிழமையாச்சுன்னா டக்குன்னு கிளம்பி வந்துடுறேன் நீ எந்த வேலையை கெடுக்கட்டாலும் சரி இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காம என்ன சொல்ல போறியா சொல்லுங்கள் புதுசாக தான் கண்டுபிடிக்கிற ஐடியா வச்சிருக்கீங்களா அடா ஆமாடா இப்போ இந்த மழையெல்லாம் எல்லாம் வந்ததுன்னா வெள்ளம் அரிச்சிக்கிட்டு போகுது வத்தியா அப்போ ஏகப்பட்ட சேதங்கள் ஆகுது அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும்மாடா அது எப்படி மாமா மழை வந்தால் வெள்ளம் தான் செய்யும் வெள்ளம் அடிச்சிச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் போகும் அது சேதம் வந்ததே ஆகும் அதேப்படி சரி பண்ண முடியும் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா நினைக்கிட்டீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வெள்ளம் ரொம்ப வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே என்ன பண்ணணும் கேட்டினா ஒரு கெமிக்கல் ஒன்று கண்டுபிடிக்கணும் அந்த கெமிக்கலை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளம் சூழ்ந்துருக்க பகுதியில் அந்த கெமிக்கலை அந்த தண்ணியோட கலந்து விட்டுட்டோம்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டினா அந்த பூமியோட மண்ணை வந்து இலக வச்சு எல்லா தண்ணியையும் கீழே ஃபுல்லாக இழுத்துறதுடா பூமிக்குள்ளே எல்லா தண்ணியும் உள்ளே தள்ளி விட்டுரும் மேலே வந்து எந்த தண்ணியுமே நிற்காது அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ஒன்று கண்டுபிடிக்கிறது அது எப்படி மாமா தண்ணி தான் கெதிச்சு போய் நிற்கும் அது உள்ளே இழுக்க முடியாமல் தான் மேலே நின்றுக்கிட்டு இருக்குது அப்புறம் உள்ளே இழுக்கிறதுக்கு கெமிக்கல்லாம் அது எப்படி சரியாக அது அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குடா ரெண்டு மாதிரி அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பூமியை இலகுபடுத்தி தண்ணியை உள்ளே இழுத்துடும் ஒருவேளை முடியலை ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது உள்ளே இழுக்க முடியாத சூழ்நிலைன்னா அந்த தண்ணியை போகிற அப்படியே ஆவியாக மாற்றி மேலே அனுப்பிச்சி விட்ரும் அப்போ என்ன ஆகும் தண்ணி வந்து நமக்கு தண்ணியால் வரக்கூடிய சேதங்கள் வந்து ரொம்ப குறையும் இது வந்து ஒரு விதமான கண்டுபிடிப்பு இதை யார் கண்டுபிடிக்க போகிறா இது நல்லா இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த வெள்ளம் அடிக்கும் போது பார்த்தா அப்படியே கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் அள்ளிக்கிட்ட போகுது பொருட்கள்லாம் நிறைய சேதமாகுது நம்ம சென்னையில் கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்றும் ஆச்சுல்ல ஆமாடா இது வந்து அந்த சீசனில் எல்லா இடங்கள்லையுமே நடந்துக்கிட்டு இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஒன்று கண்டுபிடிக்கணும் இதை யாராச்சும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த வெள்ளை சேதத்தில் நம்மளுடைய நம்முடைய உடைமைகளையும் பொதுமக்களையும் காப்பாற்றலாம் பார்ப்போம் இது யாராச்சும் இதுக்கு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் சரிப்பாம்மா இன்றைக்கி நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறீங்க நல்ல உபயோகமான ஒரு தகவலாக இருக்குது சரி பார்ப்போம் இது மாதிரி அடுத்த வாரமும் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வைங்க நான் கரெக்டாக அடுத்த வாரம் வந்துடுறேன் சரி வரட்டா சரிப்பா அது பார்த்துரான் போயிட்டு வா